நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க எனக்கு இந்த மாதிரி சிம்டம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அவங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளமை நெக்லெக்ட் பண்ணக்கூடியது நம்ம நிறைய பார்க்குறோம். நடந்த மூச்சு வாங்குறது இருக்கலாம், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கலாம், படபடப்பு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த எல்லா சிம்டம்ஸ் மேலேயும் ஒரு பார்வை நம்மக்கிட்ட இருக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நந்தகுமார் டிஆர், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியோலஜிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஹார்ட்டோட சிம்டம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கலாங்கிறத பற்றி நான் ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க எனக்கு இந்த மாதிரி சிம்டம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அவங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளமை நெக்லெக்ட் பண்ணக்கூடியது நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து ஆஞ்சைனான்னு சொல்லக்கூடிய இதயத்தோடு ரத்த குழாயில் சம்மந்தமான அடைப்புக்கு சம்மந்தமான வலி காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம். பட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த வலி நிறைய வாட்டி நம்ம பார்க்குறது கிடையாது. ஸோ ஆஞ்சைனல் மிமிக்ஸ் இல்லை ஆஞ்சைனல் ஈக்குவலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆஞ்சைனான்னு சொல்லக்கூடிய ஹார்ட் பெயினுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது. அது நடந்த மூச்சு வாங்குறது இருக்கலாம், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கலாம், படபடப்பு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த எல்லா சிம்டம்ஸ் மேலேயும் ஒரு பார்வை நம்மக்கிட்ட இருக்கணும். குறிப்பிட்டு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் கிட்ட, பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணக்கூடியவங்க, ஃபேமிலியில் ஹார்ட் இஷ்யூஸ் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா தயவுசெய்து அது ஹார்ட் சம்மந்தமாக இருக்கலாம் அங்கக்கூடிய ஒரு மனசில் வச்சுக்கிறது நல்லது. வணக்கம்.